உலகின் மிகச்சிறந்த தாவரவியலாளர் பால் வெதர்வாக்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1888 April 4 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இந்தியானாவில் இருக்கிற ஒர்த்திங்டனில் சார்ல்ஸ் ஹச் வெதர்வாக்ஸுக்கும் சேரா எலன் நியூசம் வெதர்வாக்ஸுக்கும் ரெண்டா குழந்தையாக பிறக்கிறார் பால் வெதர்வாக்ஸ். இவர் கூட பிறந்தவங்க ரெண்டு சிஸ்டர்ஸும் ஒரு பிரதரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஃபார்மர்ஸ் தான், அதாவது விவசாயிகளாக இருந்திருக்கிறாங்க. குடும்பத்துக்கு சொந்தமாக ஒரு சின்ன பண்ணை நிலம் வச்சு விவசாயம் பார்த்து வந்திருக்கிறாங்க. இருந்தபோதும் இவருடைய குடும்பம் ஏழ்மையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப ஏழ்மையின் காரணமாக குழந்தை பருவத்திலிருந்தே பால் வெதர்வாக்ஸ் இவருடைய அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்காக விவசாயத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. விவசாயத்தில் ஈடுபடுறதன் மூலமாக பால் வெதர்வாக்ஸுக்கு மரம் செடி கொடி போன்ற தாவரங்கள் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. இதனால பால் வெதர்வாக்ஸ் ஒவ்வொரு தாவரங்களுடைய வளர்ச்சி, அந்த தாவரங்களுடைய உருவங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு தாவரங்களுக்கும் இடையிலுண்டான வேறுபாடுகள் இதெல்லாமே கவனித்து வந்தாங்க. கரெக்டாக 1895 பால் வெதர்வாக்ஸுக்கு 7 வயது இருக்கும்போது தான் இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காங்க ஒரு பிரைமரி ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. ஒர்த்திங்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ரூம் ஸ்கூல் அது. ஸோ அந்த ஒன் ரூம் ஸ்கூல் ஹவுஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சின்ன பள்ளிக்கூடம், ஏழைகள் மட்டுமே படிக்கிறதுக்காங்க. ஸோ அங்கு சேர்ந்து பால் வெதர்வாக்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னதான் அது ஒரு சின்ன பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அங்கே வந்து கல்வியானது ரொம்பவே சிறப்பாக வழங்கப்பட்டது. அதை பால் வெதர்வாக்ஸும் ரொம்ப நல்லா பயன்படுத்தி இவருடைய படிப்பை ரொம்பவே நல்லாவே படித்து வந்தாங்க. கரெக்டாக 1900 இவருடைய 12 வயதில் பால் வெதர்வாக்ஸ் இவருடைய பிரைமரி எஜுகேஷன் முடிச்சிடறாங்க. முடித்த பிறகு அதே ஒர்த்திங்டனில் இருக்கிற இன்னொரு ஹை ஸ்கூலில் இவருடைய அப்பா இவரை படிக்கிறதுக்காக சேர்த்துறாங்க. அதுவுமே ஒரு ஒன் ரூம் ஸ்கூல் ஹவுஸாக தான் இருந்தது. ஸோ அங்கு சேர்ந்தும் பால் வெதர்வாக்ஸ் படிக்க ஆரம்பித்த பிறகு ரொம்ப நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சமயம்தான் இவருக்கு ஏற்கனவே தாவரங்கள் மீது ஆர்வம் இருந்தனால நிறைய தாவரங்களை சேகரித்து அதை வந்து வளர்த்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய பள்ளி பாடங்களில் அறிவியல், சயின்ஸில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டோடு படித்து வந்தாங்க. குறிப்பாக பாட்னி, தாவரவியல் பாடத்தை இன்னும் சிறப்பாகவே படித்து வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பால் வெதர்வாக்ஸுக்கு தான் படிக்கிறது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய அந்த தாவரவியல் சம்மந்தமான விஷயங்களை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. இதனால் தான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோடு இன்னும் சிறப்பாக வந்து இவருடைய படிப்பை இந்த ஒரு ஹைஸ்கூலில் படித்து வந்தாங்க. கரெக்டாக 1907 பால் வெதர்வாக்ஸ் இவருடைய 19 வயதில் ஹைஸ்கூல் வந்து முடிச்சிடறாங்க. இவருடைய ஹையர் எஜுகேஷன் வந்து 1907 முடித்த பிறகு இவருக்கு மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்ற விருப்பமும் இருந்தது. ஆனால் பால் வெதர்வாக்ஸுடைய குடும்ப சூழ்நிலை இவருக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற ஆரம்பிக்குது. ஸோ இவருடைய குடும்ப சூழ்நிலையின் காரணமாக பால் வெதர்வாக்ஸ்னால் மேற்கொண்டு படிக்க முடியல. இதனால் பால் வெதர்வாக்ஸ் படித்த அதே ஒர்த்திங்டனில் இருக்கக்கூடிய ஒன் ரூம் ஸ்கூல் ஹவுஸான ஹைஸ்கூல் அங்கே வந்து ஒரு டீச்சராக வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. 2 ஆண்டுகள் 1907 1909 வரைக்கும் பால் வெதர்வாக்ஸ் டீச்சராக பணிபுரிஞ்சாங்க. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியை இவருடைய படிப்புக்காக சேமித்து வந்தாங்க. அடுத்து 1909 இவருடைய வேலையை விட்டுட்டு இந்த சமயம் இவருடைய 21 வயதில் பால் வெதர்வாக்ஸ் வந்து மேற்கொண்டு படிக்கிறதுக்காக வாபேஸ் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஸ்ப்ரிங்கில் வந்து ஜாயின் பண்ணி அங்கே வந்து இவருடைய காலேஜ் கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அடுத்து 1910 பால் வெதர்வாக்ஸ் இவருடைய 22 வயதில் சம்மர் செஷன் போய் அட்டன் பண்ணுறாங்க. அது வந்து டூபா யூனிவர்சிட்டி அப்படின்ற யூனிவர்சிட்டி, அங்கே போய் பால் வெதர்வாக்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அடுத்து அதே 1910 இவருடைய கோர்ஸுமே முடிச்சிடறாங்க. இது ரெண்டுமே வந்து வெறும் சின்ன சின்ன கோர்ஸ் தான், காலேஜ் கோர்ஸ் தான். ஸோ அதை வந்து பால் வெதர்வாக்ஸ் படித்து முடிச்சிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1909 இறுதி காலகட்டங்களில் இவர் வந்து ஏற்கனவே படித்தது வாபேஸ் காலேஜ், அடுத்து சம்மரில் 1910 வந்து டூபா யூனிவர்சிட்டி. ஸோ ரெண்டு இடத்துலையும் படித்து முடித்த பிறகு மறுபடியும் இவர் வந்து வேலைக்காக 1910 இந்தியானாவில் இருக்கக்கூடிய ஓன்ஸ்பர்க் அப்படின்ற சிட்டி, அங்கே இருக்கக்கூடிய ஓன்பர்க் ஹை ஸ்கூல், அங்கே வந்து ஒரு டீச்சராக பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1911 ஆரம்ப காலகட்டத்தில் பால் வெதர்வாக்ஸ் வந்து அதே இந்தியானாவில் இருக்கிற ஃப்ரீடம் அப்படின்ற இடம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூல், ஸோ அங்கே வந்து பால் வெதர்வாக்ஸ் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. அடுத்ததான் இந்த சமயம்தான் ஓரளவுக்கு இவர் வந்து பணம் சம்பாதிச்சிடறாங்க. அடுத்து 1911 இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து இந்தியானாவில் இருக்கிற இந்தியானா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்காக சேர்ந்துடுறாங்க பால் வெதர்வாக்ஸ். ஸோ அங்கே சேர்ந்த பிறகு அங்கே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே படிக்க ஆரம்பித்த பிறகு மறுபடியும் இவருக்கு அந்த படிப்புக்குண்டான நிதி தேவைப்பட்டது. இதனால் ஓராண்டு மட்டும் அங்கே வந்து இவருடைய படிப்பை வந்து நிப்பாட்டிட்டு இவர் வந்து
அதே இந்தியானாவில் இருக்கிற க்ரீன் கேசல் அப்படின்ற இடத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவர் வந்து டீச்சராக வந்து பணிபுரிஞ்சாங்க. அடுத்து ஓராண்டுக்கு பிறகு மறுபடியும் இந்தியானா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து பால் வெதர்வாக்ஸ் ரொம்பவே சிறப்பாகவே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு செமஸ்டரையும் ரொம்பவே வேகமாகவும் முடிச்சு வந்தாங்க. இதுக்கிடையில் 1913 பால் வெதர்வாக்ஸுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. இவர் படிக்கக்கூடிய இந்தியானா யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் இன் பாட்டனியாக வந்து வேலை கிடைக்குது. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்னி அப்படின்ற தாவரவியல் துறையில் ஒரு உதவியாளராக வந்து வேலை கிடைக்குது. ஸோ அந்த வேலையில் 1913 பால் வெதர்வாக்ஸ் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1914 இந்த சமயம்தான் பால் வெதர்வாக்ஸ் கரெக்டாக இவருடைய 26 இவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து முடிக்கிறாங்க. பாட்டனி தான் மேஜராக எடுத்து இந்தியானா யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு சில ஆண்டுகளே 1911 ஜாயின் பண்ணாங்க, ஒரு வருஷம் வந்து வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் 1914 முடிச்சுட்டாங்க. ஸோ 2 கோர்ஸ் தான் மொத்தமாக படித்தாங்க அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இவர் ஏற்கனவே வாபேஸ் காலேஜ்லேயும் அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த டூபாய் யூனிவர்சிட்டி அங்கே இவர் வந்து எக்ஸ்ட்ரா காலேஜ் கோர்ஸ் செஞ்சுருந்தனால இங்கே வந்து 1914 பால் வெதர்வாக்ஸ் வந்து அவருடைய பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிடுறாங்க. முடித்த பிறகு அதே இந்தியானா யூனிவர்சிட்டியில் மாஸ்டர்ஸ் டிகிரியும் வந்து பாட்னியில் இவர் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதே 1914 தான் பால் வெதர்வாக்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் வந்து வெளியிடுறாங்க. ஒரு ரிசர்ச் பேப்பர், இவருடைய ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் பேப்பர் வந்து 1914 தான் பால் வெதர்வாக்ஸ் வந்து வெளியிடுறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து இந்தியானா ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஹெல்த் அதில் வந்து பங்கேற்று வந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த ஸ்ட்ரீம்ஸ் அதனுடைய மாசுபாடு சம்மந்தமாக வந்து பொல்யூட் சம்மந்தமாக வந்து சர்வே பண்ணக்கூடிய ஒரு குரூப் அதில் வந்து இவர் பங்கேற்றும் வந்தாங்க. அடுத்து 1915 பால் வெதர்வாக்ஸ் வந்து அவருடைய மாஸ்டர்ஸ் டிகிரியும் வந்து இந்தியானா யூனிவர்சிட்டியில் முடிச்சிடுறாங்க. இதனால் அதே இந்தியானா யூனிவர்சிட்டியில் வெறும் அசிஸ்டண்ட்டாக இருந்த இவர் வந்து இன்ஸ்ட்ரக்டராக வந்து நியமிக்கப்படுறாங்க பாட்னி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ தாவரவியல் துறையில் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக 1915 பால் வெதர்வாக்ஸ் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இவர் வந்து பிஎஸ்டியும் வந்து பாட்னியில் தாவரவியலில் பால் வெதர்வாக்ஸ் வந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1916 இந்த காலகட்டத்தில் தான் பால் வெதர்வாக்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து எழுதி வெளியிடுறாங்க. அது வந்து இவர் வந்து இந்த புல்லட்டன் ஆஃப் தி டோரி பொட்டானிக்கல் கிளப் அப்படின்ற ஒரு ஜேர்னல் அதில் வந்து வெளியிடுறாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து மெய்ஸ் சம்மந்தமாக தான் ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. மெய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சோளம், சோளத்தை தான் வந்து இங்கிலீஷில் மெய்ஸ் அப்படின்னு சொல்லி, அது வந்து கோன் அப்படின்றதும் மெய்ஸ் தான், அதாவது ஓன் அப்படின்றதும் சோளம்தான். ஸோ அதிலெல்லாம் இவருடைய ரிசர்ச் வந்து இவர் வந்து செஞ்சாங்க. அதனுடைய உருவவியல் சம்மந்தமாக இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. சோளம் வந்து இருக்குது அப்படின்னா சோளம் ஒரே வகையான சோளம் இருக்காது, ஒவ்வொரு நாட்டில் அது மாறுபடும், ஒவ்வொரு ரீஜியனில் கூட அது வந்து மாறுபடும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதனுடைய மோர்ஃபாலஜி தான் உருவவியல் அப்படின்றது. அதில் வந்து பால் வெதர்வாக்ஸ் அவருடைய கவனம் செலுத்தி 1916 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புல்லட்டன் ஆஃப் ஸ்டோரி பொட்டானிக்கல் கிளப் அங்கே அந்த ஒரு ஜேர்னலில் இவர் வந்து வெளியிடுறாங்க. The morphology of the flowers of maize அப்படின்ற அந்த டைட்டில் அவர் வந்து வெளியிடுறாங்க. அடுத்து இதே 1916 ஜூன் 11 அன்னைக்கு பால் வெதர்வாக்ஸ் வந்து அண்ணா மே ஸ்டாண்டன் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ இவருக்கு 28 இருந்தது, அந்த பெண்ணுக்கு 22 இருந்தது. ஏன்னா அவங்க 1894 பிறந்தவங்க. ஸோ இதன் பிறகு பால் வெதர்வாக்ஸ் இவருடைய ரிசர்ச்சும் கண்டினியூ பண்ணாங்க. கண்டினியூ பண்ணி 1917 த டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஸ்பைக்லெட்ஸ் ஆஃப் மேஸ் அப்படின்ற இன்னொரு ஒரு புத்தகம், இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே இவர் வெளியிட்டிருந்தது மோர்ஃபாலஜி ஆஃப் தி ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஜி மேஸ் அப்படின்றது. இப்போ வந்து த டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஸ்பைக்லெட்ஸ் ஆஃப் ஜி மேஸ் அப்படின்ற இந்த ஒரு ரிசர்ச் பேப்பர். ஸோ இது ஒரு ஆர்டிக்கல். ஸோ ஏற்கனவே வெளியிட்டதும் ஆர்டிக்கல், இதுவும் ஆர்டிக்கல். ஸோ அதுவுமே வந்து 1917 அதே புல்லட்டின் ஆஃப் தி டோரி பொட்டானிக்கல் கிளப் ஜேர்னலே வந்து வெளியிடவும் செய்கிறாங்க. அடுத்து 1918 பால் வெதர்வாக்ஸுக்கும் இவருடைய மனைவியான அண்ணா மே ஸ்டாண்டன் வெதர்வாக்ஸ் ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து முதல் குழந்தையாக ஒரு பெண் குழந்தைய வந்து பிறந்தது, ஹெலன் பாலின் வெதர்வாக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் இதே 1918 பால் வெதர்வாக்ஸ் த எவல்யூஷன் ஆஃப் மேஸ் அப்படின்னு சொல்லி இவருடைய பிஎஸ்டி ரிசர்ச் பிஎஸ்டி தீசஸ் டிசர்டேஷன் ஆய்வுக்கட்டுரை வந்து வெளியிடுறாங்க. வெளியிட்ட பிறகு இதே 1918 பால் வெதர்வாக்ஸ் கிட்டத்தட்ட இவருடைய 30 இவருடைய பிஎஸ்டி வந்து முடிக்கிறாங்க. ஸோ முடித்த பிறகு இவர் வந்து
1919 வரைக்கும் இதே இந்தியானா யூனிவர்சிட்டியிலே பணிபுரிஞ்சாங்க. இதே காலகட்டத்தில் பால் வெதர்வாக்ஸுக்கும் அண்ணா மே ஸ்டாண்டன் வெதர்வாக்ஸ் இவருடைய மனைவி, ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து 1919 இரண்டாவதாக ராபர்ட் ஸ்டாண்டன் வெதர்வாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்தது. இதன் பிறகு இதே 1919 இவருடைய மனைவி குழந்தைகளோட இவர் வந்து ஜார்ஜியாவுக்கு வந்து போயிடுறாங்க, இந்தியானாலேருந்து வெளியேறி. ஸோ ஜார்ஜியாவில் இருக்கக்கூடிய ஏத்தன்ஸ் அப்படின்ற இடம், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியா, அங்கே வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனியாக அவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது இவர் ஏற்கனவே இந்தியானா யூனிவர்சிட்டியில் ஒரு இன்ஸ்ட்ரக்டராக தான் பணிபுரிஞ்சாங்க, இப்போ வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவில் இவர் வந்து ஒரு பெரிய பொறுப்பு, அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்லி தாவரவியல் துறையில் இணை பேராசிரியர் அப்படின்ற பதவியை 1919 அடைகிறாங்க. ஸோ அந்த ஒரு ஒர்க்கில் பால் வெதர்வாக்ஸ் வந்து ஈடுபட்டாங்க. அடுத்த 2 ஆண்டுகள் அங்கே வந்து பணிபுரிஞ்சாங்க. அடுத்து 1921 மறுபடியும் இவருடைய ஃபேமிலியோட ஜார்ஜியாவிலேருந்து இவர் வந்து இந்தியானாவுக்கே வந்துடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், இந்தியானா யூனிவர்சிட்டியிலே இவருக்கு வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனி அப்படின்ற அந்த பொறுப்பை வந்து வழங்கினாங்க. இதனால் இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜார்ஜியாவில் வேலையை விட்டுட்டு இந்தியானாவுக்கு வந்து இந்தியானா யூனிவர்சிட்டியில் மறுபடியும் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஆஃப் பாட்டனியாக வந்து 1921 பால் வெதர்வாக்ஸ் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதே 1921 தான் பால் வெதர்வாக்ஸுக்கும் அண்ணா மே ஸ்டாண்டன் வெதர்வாக்ஸ் இவருடைய மனைவி, ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து ரிச்சர்ட் பால் வெதர்வாக்ஸ் அப்படின்னு சொல்லி 3வதா ஒரு குழந்தை பிறந்தது, அது ஆண் குழந்தை. அடுத்து 1921 பால் வெதர்வாக்ஸ் வந்து த பாப்பிங் ஆஃப் கோன் அப்படின்னு சொல்லி சோளம் சார்ந்த இன்னொரு ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் அதை வந்து எழுதி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்தியானா அகாடமி ஆஃப் சயின்ஸ் அதில் வந்து இவர் வந்து 1921 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1922 பால் வெதர்வாக்ஸ் வந்து எ ரேர் கார்போஹைட்ரேட் இன் வேக்ஸி மேஸ் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில் இன்னொரு ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து எழுதுகிறாங்க. இது வந்து ஜெனெடிக்ஸ் அப்படின்ற ஜேர்னல்ல 1922 பால் வெதர்வாக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்றாங்க, ரேர் கார்போஹைட்ரேடியன் வேக்ஸி மேஸ் அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் 1923 பால் வெதர்வாக்ஸுக்கும் அண்ணா மே ஸ்டாண்டன் வெதர்வாக்ஸுக்கும் 4வதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, சார்ல்ஸ் ஹார்வர்ட் வெதர்வாக்ஸ் அப்படின்னு சொல்லி 1923. ஸோ மொத்தமாக பால் வெதர்வாக்ஸுக்கு ஒரு பெண் குழந்தை, 3 ஆண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 4 குழந்தைகள் பால் வெதர்வாக்ஸுக்கும் இவருடைய மனைவி அண்ணா மே ஸ்டாண்டன் வெதர்வாக்ஸுக்கும் பிறந்தது. ஸோ இது வந்து பால் வெதர்வாக்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் இதே 1923 பால் வெதர்வாக்ஸ் வந்து நோட்ஸ் வெளியிடுறாங்க. இந்தியானா அகாடமி ஆஃப் சயின்ஸ் அதில் வந்து இவர் வந்து வெளியிட்டாங்க. அடுத்து இதே 1923 தான் இவர் வந்து இவ்வளோ நாள் ரிசர்ச் ஆர்டிக்கல்ஸ் மட்டுமே வெளியிட்டிருந்தாங்க, முதல் முறை இவர் ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடுறாங்க. அது வந்து த ஸ்டோரி ஆஃப் மேஸ் பிளான்ட் அப்படின்ற அந்த ஒரு டைட்டிலில், ஸோ த ஸ்டோரி ஆஃப் தி மேஸ் பிளான்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை 1923 பால் வெதர்வாக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து பர்சனல் லைஃபு அதே மாதிரி பப்ளிக் லைஃப் ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக 1925 பால் வெதர்வாக்ஸுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சது, அதுதான் வாட்டர்மேன் ஃபெல்லோஷிப் அப்படின்ற ஒரு ஃபெல்லோஷிப் வந்து இவருக்கு 1925 வழங்கப்பட்டது. அது 5 வருடங்களுக்கு உண்டான ஃபெல்லோஷிப். ஸோ அதை வந்து பயன்படுத்துகிறாங்க பால் வெதர்வாக்ஸ். இன்னொரு பக்கம் இவருடைய ஆராய்ச்சியும் தாவரவியலில் தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. இப்படியே பால் வெதர்வாக்ஸோடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஆனால் 1929 பால் வெதர்வாக்ஸுக்கு 41 வயது இருக்கும்போது பால் வெதர்வாக்ஸோடைய அம்மாவான சேரா எலன் வெதர்வாக்ஸ் அப்படின்றவங்க, ஸோ சேரா எலன் நியூசம் வெதர்வாக்ஸ் அப்படின்ற இவருடைய அம்மா, அவங்க வந்து அவங்களுடைய 68 வயதில் இறந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க 1861 பிறந்தவங்க, 1929 இறந்து போயிடுறாங்க. ஸோ இது வந்து பால் வெதர்வாக்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சிரமமாக இருந்தது, மனதளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இதை கடந்தும் இவர் வந்து தொடர்ந்து இவருடைய ரிசர்ச்சில் கண்டினியூ பண்ணி இவருடைய ரிசர்ச்சையும் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. அடுத்து 1930 வரைக்கும் அந்த வாட்டர்மேன் ஃபெல்லோஷிப் ஆனது இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஃபெல்லோஷிப் ஆனது முடிவடைஞ்சிருது. இதே 1930 தான் பால் வெதர்வாக்ஸ் வந்து இவருடைய முக்கியமான இன்னொரு ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து வெளியிடுறாங்க. அது வந்து அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் பாட்டனி, ஸோ அதில் வந்து இவர் வந்து வெளியிடுறாங்க. அதுதான் வந்து த எண்டோஸ்பெர்ம் ஆஃப் ஜி அண்டு த எண்டோஸ்பெர்ம் ஆஃப் ஜி அண்டு காய் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் இவர் வந்து 1930 வெளியிடுறாங்க. அடுத்து 1930களுக்கு பிறகு பால் வெதர்வாக்ஸ் படிப்படியாக இந்தியானா யூனிவர்சிட்டியில் மாணவர்கள் மாணவிகளுடைய அன்பை வந்து பெற ஆரம்பிச்சு
ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பால் வெதர்வாக்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரிசர்ச்சில் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குதோ அதே அளவுக்கு அவர் பண்ண ரிசர்ச்சை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுலையும் இவருக்கு வந்து ஆர்வம் இருந்தது. இதனாலேயே படிப்படியாக பால் வெதர்வாக்ஸ் மாணவ மாணவிகள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரொஃபஸராக இந்தியானா யூனிவர்சிட்டியில் மாற ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் விளைவாக 1935 பால் வெதர்வாக்ஸ் வந்து பதவி உயர்வு அடைகிறாங்க, ப்ரமோஷன் வந்து அடைகிறாங்க. ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸராக பாட்னியாக இருந்த இவர் வந்து ஃபுல் ப்ரொஃபஸராக பாட்னியாக இந்தியானா யூனிவர்சிட்டியில் நியமிக்கப்படுறாங்க. ஸோ பேராசிரியர், அதாவது தாவரவியல் பேராசிரியராக இவர் வந்து 1935 பால் வெதர்வாக்ஸ் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் தான் 1936 துரதிருஷ்டவசமாக பால் வெதர்வாக்ஸோடைய மூன்றாவது குழந்தை, இவருடைய மகன் ஒருத்தர் வந்து ரிச்சர்ட் பால் வெதர்வாக்ஸ் அப்படின்னு சொல்லி 1921 பிறந்தவர், அவர் வந்து அவருடைய 15 வந்து இறந்து போயிடுறாங்க. இது பால் வெதர்வாக்ஸ் உடைய மனதளவில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதன் பிறகு இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கே பால் வெதர்வாக்ஸ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க. இருந்தபோதும் கூட விசிட்டிங் ப்ரொஃபஸராக சில இடங்களில் போய் பால் வெதர்வாக்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் ஒர்க் பண்ணவும் செஞ்சாங்க. அடுத்து 1939 பால் வெதர்வாக்ஸுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறதுக்காக பொட்டானிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா, அதாவது அமெரிக்காவின் தாவரவியல் சங்கம், அவங்க தரப்பிலிருந்து இவரை வந்து செக்ரட்டரியாக செயலாளராக வந்து 1939 பால் வெதர்வாக்ஸை வந்து நியமிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து இவர் வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஒரு பெரிய அங்கீகாரமாக 1941 இந்த சமயம் பால் வெதர்வாக்ஸ் அவருக்கு வந்து இந்தியானா அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற அந்த அகாடமியுடைய பிரசிடெண்ட்டாக 1941 தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுவுமே ஒரு பெரிய அங்கீகாரமாக இருந்தது. 1941 தான் பால் வெதர்வாக்ஸ் வந்து அவருடைய பிரசிடென்சியல் அட்ரஸ் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பிரசிடென்சியல் அட்ரஸ் த இந்தியன் அசிய கோன் பிரீடர் அப்படின்ற ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலையும் 1941 இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1942 பால் வெதர்வாக்ஸ் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. அதை வந்து ரிசர்ச் பண்ணி ஒரு புத்தகமாக எழுதுறாங்க. ஸோ அந்த புத்தகம் தான் எலிமெண்ட்ரி பாட்டனி அப்படின்ற ஒரு ஃபேமஸான புத்தகம். இது வந்து ரிசர்ச் ஆர்டிகல் கிடையாது, புத்தகம். ஸோ இதுவுமே 1942 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளான்ட் பயாலஜி அப்படின்ற ஒரு ஒர்க்கையுமே எழுதி 1942 பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1943 பால் வெதர்வாக்ஸ் அவருடைய ஒர்க்கு அந்த செக்ரட்டரி ஆஃப் பொட்டானிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற அந்த ஒரு ஒர்க்கில் இருந்து இவர் வந்து விடுபடுறாங்க. அடுத்து 1944 அதே பொட்டானிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடெண்டாக பால் வெதர்வாக்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய அங்கீகாரம். இதுக்கப்புறம் இதே 1944 இன்னொரு ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. அதுதான் வந்து பால் வெதர்வாக்ஸுக்கு வந்து இந்த ட்ராவலிங் கூகனைம் ஃபெல்லோஷிப் அப்படின்றது. ஸோ இது வந்து 1944 வழங்கப்பட்டது. இது ஓராண்டுக்கான ஒரு ஃபெல்லோஷிப். அடுத்து அதே 1944 தான் பால் வெதர்வாக்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் வந்து வெளியிடுறாங்க. அது வந்து இயர்லி கான்டாக்ட்ஸ் ஆஃப் யூரோப்பியன் சயின்ஸ் வித் தி இந்தியன் கோன் பிளான்ட் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் 1944 இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே வந்து இந்தியானா அகாடமி ஆஃப் சயின்ஸில் தான் இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 1945 பால் வெதர்வாக்ஸோடைய ட்ராவலிங் கூகனைம் ஃபெல்லோஷிப் வந்து முடிவடையுது. இதே 1945 தான் பால் வெதர்வாக்ஸ் வந்து இன்னொரு ஒரு ரிசர்ச் வந்து எழுதுகிறாங்க. இது வந்து ஆன்டி பாக்டீரியல் சப்ஸ்டன்சஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்குண்டான முயற்சி, அதாவது தாவரங்கள்லேருந்து இந்த பாக்டீரியாவை எதிர்க்கிறதுக்குண்டான சில பொருட்கள் சப்ஸ்டன்சஸ் அதை வந்து எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி. அது குறிப்பாக இந்தியானாவில் இருக்கக்கூடிய தாவரங்கள். ஸோ அதில் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ரிசர்ச் பண்ணி 1945 இவர் வந்து ஜேர்னல் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படின்ற ஜேர்னல், அதில் வந்து ரெண்டு பேர் கூட சேர்ந்து இவர் வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுதுறாங்க. அதுதான் வந்து ஆன்டி பாக்டீரியல் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் பிளான்ஸ் கலெக்டட் இன் இந்தியானா அப்படின்ற டைட்டில். அதாவது ஆன்டி பாக்டீரியல் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் பிளான்ஸ் கலெக்டட் இன் இந்தியானா அப்படின்றது. ஸோ இது 1945 ஜேர்னல் ஆஃப் பாக்டீரியாலஜியில் வெளியிடுறாங்க. இது வந்து இவர் மட்டும் எழுதலை, அதாவது பால் வெதர்வாக்ஸ் மட்டும் எழுதலை, இவர் கூட சேர்ந்து டோரத்தி டபிள்யூ சாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு பெண்ணும், அதே மாதிரி லீலாண்ட் அப்படின்னு சொல்லி லீலாண்ட் எஸ் மெக்லங் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒருத்தர். ஸோ அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பால் வெதர்வாக்ஸ் கூட சேர்ந்து, ஸோ மொத்தமாக மூன்று பேர் சேர்ந்து இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பால் வெதர்வாக்ஸ் வந்து நல்ல இதே மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணாங்க. குறிப்பாக இந்தியன் கோன் பிளான்ட், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கோன் பிளான்ட் சம்மந்தமாக, அதாவது சோள தாவரங்கள். ஸோ அதில் வந்து இவருடைய ரிசர்ச் எல்லாமே இருந்தது, அதை கலெக்ட் பண்ணாங்க. அதேமாதிரி அமெரிக்காவில் அதை வந்து கம்பேர் பண்ணி அங்கேயுமே வந்து ரிசர்ச் பண்ணாங்க. குறிப்பாக இவர் வந்து உருவவியல்
பொருட்களில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்திய சோழ தாவரங்களுடைய உருவங்கள், அதனுடைய தோற்றம் எங்கேருந்து ஏற்பட்டிருக்குது, அதே மாதிரி அதனுடைய வரலாறு, இது குறித்தெல்லாம் இவர் வந்து படித்து வந்தாங்க. இதுக்கிடையில் தான் 1947 இவருடைய பால் வெதர்வாக்ஸுடைய அப்பாவான சார்ல்ஸ் ஹச் வெதர்வாக்ஸ் அவருடைய 93 இறந்து போயிடுறாங்க. ஸோ இதுவுமே வந்து பால் வெதர்வாக்ஸுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த சோகமாக இருந்தது. ஆனால் இதையும் கடந்து பால் வெதர்வாக்ஸ் வந்து அவருடைய ரிசர்ச் வந்து பண்ணாங்க. கரெக்டாக 1950 இவர் வந்து இன்னொரு ரிசர்ச் எழுதுகிறாங்க. அதுதான் வந்து த ஃபஸ்ட் பிரிண்டட் பிக்சர் ஆஃப் இந்தியன் கோன் பிளான்ட் அப்படின்னு அந்த ஒரு டைட்டில் 1950 இவர் வந்து த ஃபஸ்ட் பிரிண்டட் பிக்சர் ஆஃப் இந்தியன் கோன் அப்படின்றத வந்து வெளியிடுறாங்க. இதுக்கப்புறம் பால் வெதர்வாக்ஸ் வந்து இன்னும் படிப்படியாக நல்ல ஒரு உயரத்தை வந்து அடைஞ்சாங்க. ஒரு தாவரவியலாளர் அப்படின்றத தாண்டி ஒரு மிகச்சிறந்த தாவரவியலாளர் அப்படின்ற அந்த ஒரு கௌரவத்தை வந்து இந்த காலகட்டத்தில் தான் இவர் வந்து அடைஞ்சிருந்தாங்க. அடுத்து 1954 பால் வெதர்வாக்ஸ் வந்து ஒரு முக்கியமான புக்கு வந்து வெளியிடுறாங்க. அது வந்து இந்தியன் கோன், அதாவது இந்திய சோளம், அதை வந்து பழைய அமெரிக்காவில் எப்படி இருந்தது, ஸோ அது குறித்து வந்து ரிசர்ச் பண்ணி இந்தியன் கோன் இன் ஓல்டு அமெரிக்கா அப்படின்ற டைட்டில் 1954 ஒரு புக்கை வந்து பால் வெதர்வாக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து சில ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் ஒரு பெரிய அங்கீகாரம் அடைகிறாங்க. அதாவது இந்த பொட்டானிக்கல் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா அதனுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக 2வது 1957 பால் வெதர்வாக்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அடுத்து அதே 1957 தாய்லாண்டில் இருக்கிற பேங்காக் அங்கே வந்து ஒரு சயின்ஸ் எஜுகேஷன் கான்ட்ராக்ட் ஒன்று இந்தியன் யூனிவர்சிட்டி வந்து போடுறாங்க, அதாவது இந்தியானா யூனிவர்சிட்டி வந்து போடுறாங்க. ஸோ அது போட்ட பிறகு அந்த இந்தியானா யூனிவர்சிட்டியில் பணிபுரியக்கூடிய இந்தியானா யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி அதை ஒரு டீச்சிங் குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபார்ம் பண்ணி அந்த சயின்ஸ் எஜுகேஷன் கான்ட்ராக்டாக இந்தியானா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒட்டுமொத்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து தாய்லாண்டில் இருக்கிற பேங்காக்கு ஒரு குரூப்பை வந்து அனுப்புனாங்க, ஒரு டீச்சிங் குரூப். அந்த டீச்சிங் குரூப்போடைய ஹெட்டாக வந்து 1957 பால் வெதர்வாக்ஸ் தான் நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இவர் கிடைச்ச இன்னும் பெரிய ஒரு அங்கீகாரமாக இருந்தது. அடுத்து 1959 பால் வெதர்வாக்ஸ் வந்து அவருடைய கிட்டத்தட்ட 71 ரிட்டையர்மெண்ட்டை வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ அந்த தாய்லாண்டில் இருக்கிற பேங்காக்கில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இந்தியானாக்கே வந்து இந்தியானா யூனிவர்சிட்டியிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு இவர் வந்து எமரிட்டஸ் ப்ரொஃபஸராக வந்து கௌரவப்படுத்தப்பட்டாங்க. ஸோ 1959 பால் வெதர்வாக்ஸ் வந்து ஒரு எமரிட்டஸ் ப்ரொஃபஸராக பணிபுரிய ஆரம்பி, அதாவது கௌரவத்தில் பயணிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து 1960 இந்தியானாவில் இருக்கக்கூடிய ஃப்ராங்க்லின், அங்கே இருக்கக்கூடிய ஃப்ராங்க்லின் காலேஜ், அங்கே வந்து இவர் ஒரு விசிட்டிங் ப்ரொஃபஸராக 1960 பால் வெதர்வாக்ஸ் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அதில் 3 இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. அடுத்து 1963 அந்த ஃப்ராங்க்லின் காலேஜிலேருந்து விசிட்டிங் ப்ரொஃபஸர் அப்படின்றதுலேருந்தும் ரிட்டையர் ஆனாங்க. அப்போ தான் அந்த ஃப்ராங்க்லின் காலேஜ் தரப்புலேருந்து இவருக்கு ஹானரி டாக்டர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டமானது 1963 பால் வெதர்வாக்ஸுக்கு வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமும் பால் வெதர்வாக்ஸ் வந்து இன்னும் பல இடங்களுக்கு சென்று பல வேலைகள் வந்து செஞ்சு வந்தாங்க, இவருடைய ரிசர்ச்சும் பண்ணாங்க. அடுத்து இந்தியானா யூனிவர்சிட்டியிலே இவர் வந்து உட்லேண்ட் கேம்பஸ் ஆஃப் இந்தியானா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கையுமே வந்து எழுதினாங்க. அது ஒரு கைடாக வந்து பார்க்கப்படுது. அது 1966 பால் வெதர்வாக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அது வந்து இந்தியானா யூனிவர்சிட்டியில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது, குறிப்பாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் பாட்னி அப்படின்ற தாவரவியல் துறையில். அடுத்து இதே 1966 தான் பால் வெதர்வாக்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஹானோவர் காலேஜ் அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி நியமிக்கப்படுறாங்க. அங்கேயுமே ஒரு கௌரவ பொறுப்பு தான். ஸோ அதுலேயுமே அங்கேயும் போய் மாணவர்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்குறது தாவரவியல். ஸோ அந்த பொறுப்பில் பால் வெதர்வாக்ஸ் வந்து செயல்பட்டாங்க. அடுத்து இவர் வந்து அதுலேருந்து வந்து ரிட்டையர் ஆகிடுறாங்க. ஸோ ரிட்டையர் ஆன பிறகு பால் வெதர்வாக்ஸ் வந்து என்னதான் ரிட்டையர் ஆகிட்டாலும் இவருடைய வீடு தேடி வரக்கூடிய மாணவ மாணவிகள், ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக இருந்து வந்தாங்க. அவங்களுக்கு இந்த தாவரவியலை கற்றுக் கொடுக்குறது, அவங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும், எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அதை வந்து நிவர்த்தி செய்கிறது, அதில் எல்லாம் பால் வெதர்வாக்ஸ் வந்து இன்னும் நிறைய கவனம் செலுத்தி கடைசி வரைக்குமே இதே மாதிரியே பயணித்து வந்தாங்க. இதுக்கிடையில் தான் 1970 பால் வெதர்வாக்ஸோடைய மனைவியான அண்ணாமே ஸ்டாண்டன் வெதர்வாக்ஸ் அவங்களுடைய 76 இறந்து போயிடுறாங்க. 1970 ஏன்னா அவங்க 1894 பிறந்தவங்க. ஸோ அவங்க இறந்து போனதும் பால் வெதர்வாக்ஸோடைய மனதில் அளவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது. ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்த உயிரிழப்புகள் இவருக்கு நிகழ்ந்துகிட்டே இருந்தது. ஆனால் இதை கடந்தும் கூட தாவரவியலில் இவருடைய ஆர்வமானது குறையவே இல்லை. ஸோ இப்பேற்பட்ட பால் வெதர்வாக்ஸை வந்து கௌரவப்படுத்திருக்காங்க. 1974 இந்தியானா யூனிவர்சிட்டி வந்து ஒரு ஸ்டோன் வந்து எழுப்பினாங்க பால் வெதர்வாக்ஸோடைய கௌரவத்துக்காக. அடுத்து 1975 பால் வெதர்வாக்ஸோடைய பிரதரான ஹெரால் லாரன்ஸ் வெதர்வாக்ஸ் அப்படின்றவர், அவர் வந்து இவருடைய ஃபேமிலியில் வந்து 4வதாக பிறந்தவர். அதாவது பால் வெதர்வாக்ஸுக்கு
ஒரு ஓல்டர் சிஸ்டர் ஒரு அக்கா வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து ஜோயி வினஃப்ரெட் வெதர்வேக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு பிறகு ரெண்டாவதாக பால் வெதர்வேக்ஸ் வந்து பிறந்தாங்க. ஸோ அவங்களுடைய அக்கா வந்து 1883 இவர் வந்து 1888 வந்து பிறந்தாங்க. அடுத்து இவருக்கு பிறகு மூன்றாவதாக வந்து மேரி எலிசபெத் வெதர்வேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யங்கர் சிஸ்டர் ஒரு தங்கச்சி வந்து 1891 பிறந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 1899 தான் இவருடைய பிரதர் ஒருத்தர் சார்ல்ஸ் ஹெரால்ட் லாரன்ஸ் வெதர்வேக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பிறந்தாங்க. ஸோ அவர் வந்து அவருடைய 76 வயதில் 1975 இறந்து போனாங்க. ஸோ இந்த மாதிரி பல உயிரிழப்புகள் இவருடைய பால் வெதர்வேக்ஸுடைய வாழ்க்கையில் வந்து நிகழ்ந்தது. ஸோ இதனால சோகத்திலேயே இவர் வந்து வாழ்ந்து வந்தாங்க. இவருடைய உடல்நிலையும் ரொம்ப மோசம் அடைஞ்சது. இப்பேற்பட்ட இவர் இறுதியாக 1976 அக்டோபர் 18 அன்னைக்கு இவருடைய 86 வயதில் பால் வெதர்வேக்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகும் பால் வெதர்வேக்ஸ் வந்து அங்கீகரிக்கிறதுக்காக இவருடைய கௌரவத்துக்காக பல விஷயங்கள் இந்தியானா யூனிவர்சிட்டி தரப்பிலிருந்து செய்யப்பட்டது. இவ்வளோ கௌரவங்கள் இருந்தாலும் பால் வெதர்வேக்ஸுடைய முக்கியமான புத்தகங்கள் அதே மாதிரி முக்கியமான ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் அதெல்லாமே வந்து இன்னைக்கு வரைக்குமே தாவரவியலில் மேற்கோள் காட்டப்பட்டு நிறைய பேர் வந்து பயன்படுத்தியும் வராங்க. ஸோ இப்பேற்பட்ட முக்கியமான ஒர்க்கை வந்து தாவரவியலில் செஞ்ச பால் வெதர்வேக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.